பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக உட்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கம் சார்பாக இன்று நடைபெறும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தின் உயரிய நோக்கம் அரசு பள்ளி, அரசு உதவிபெறும் பள்ளி, நகராட்சி மாநகராட்சி, உயர்மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் அனைத்து இடைநிலை ஆசிரியர்களையும் பட்டதாரி ஆசிரியர்களாக உட்படுத்த வேண்டும் என்ற உயரிய கோரிக்கையும், பள்ளிக்கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியராக தொடர்ந்து 20 ஆண்டு காலம் பணிபுரிந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஊதிய வழங்கிடக் கோரியும், 21 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிடக் கோரியும், வருங்கால சந்ததியினர் பயன்பெறக்கூடிய வகையில் உள்ள பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர கோரியும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி இன்று பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. மயிலம் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் மாதந்தோறும் இந்து மதம் தொடர்பான புத்தகங்கள் வெளியீட்டு விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஆலயத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் குருமகா சன்னிதானம் சிவஞான பாலய சுவாமிகளின் சார்பில் ராமர் கோவில் கட்டுவதற்காக 1 லட்சம் ரூபாயை நன்கொடையாக விழுப்புரம் மாவட்ட இந்து முன்னணி அமைப்பாளரிடம் வழங்கப்பட்டது. சென்னை அம்பத்தூர் அருகே எலக்ட்ரீஷியனை சரமாரியாக வெட்டி செல்போன் மற்றும் பணம் பறிப்பில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருமங்கலம் பாடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. எலக்ட்ரீஷியனான இவர் வேலையை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது ஆட்டோவில் வந்த மர்ம கும்பல் ராஜாவை வழிமறித்து அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் தாக்கி செல்போன் மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது தெரிய வந்தது. இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அதன் பேரில் மோகன், கலைமான், முகேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்ட புதிய மேம்பாலம் மற்றும் பயணச்சீட்டு அலுவலக திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சுமார் 7 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய மேம்பாலம் அமைக்கப்பட்டது. இதனை மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். கூடுதலாக புதிய பயணச்சீட்டு அலுவலகத்தையும் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே பால் டேங்கர் லாரி கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 8000 லிட்டர் பால் வீணானது. தம்மம்பட்டி அருகே ஜங்கசமுத்திரத்தில் தனியாருக்கு சொந்தமான பால் குளிரூட்டும் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொள்முதல் செய்யப்பட்ட பாலை டேங்கர் லாரியில் ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் சக்திவேல் என்பவர் தம்மம்பட்டியில் இருந்து காரைக்கால் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது தம்மம்பட்டி அருகே உள்ள தகர்புதூர் வளைவில் வந்தபோது குடிபோதையில் இருந்த ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டேங்கர் லாரி சாலையோரத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த 8000 லிட்டர் பால் சாலையில் கொட்டி வீணானது. இதனால் அப்பகுதியில் சுமார் 30 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. பாலக்கோடு அருகே கொட்டாய் கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவை தமிழக உயர்கல்வித்துறை மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் அன்பழகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. இவ்விழாவை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். விழாவில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கு மருத்துவ குழுவினர் மற்றும் பாலக்கோடு காவல்துறை சார்பில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் திருவிழாவையொட்டி மாடுவிடும் விழா நடைபெற்றது. குடியாத்தம் அடுத்த அணங்கநல்லூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் திருவிழா மற்றும் பொங்கல் பண்டிகையொட்டி 50ஆம் ஆண்டு மாடுவிடும் விழா நடைபெற்றது. இதில் ஆந்திர மாநிலம் பலமனேர், சித்தூர், பாங்காறுபாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் 200 மாடுகள் பங்கேற்றன. இதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே எரிசாராயத்தை பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தாமரைப்பாக்கம் அடுத்த காரணிப்பேட்டையில் எரிசாராயம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் அங்குள்ள கிடங்கு ஒன்றில் சோதனை செய்தனர். அப்போது 500 மேற்பட்ட கேன்களில் 18,000 லிட்டர் எரிசாராயம் பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் எரிசாராயத்தை பதுக்கி வைத்திருந்த ராஜ்குமார், வெங்கடேசன், ஹரீஷ், ரவி, மதன், பாபு ஆகிய 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்த 5 பேர் மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அரூர் அடுத்த எஸ்பட்டி கிராமத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் ஊத்தங்கரை செல்வதற்காக பயணிகள் நின்று கொண்டிருந்தனர். அப்போது சேலத்தில் இருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த 5 பயணிகள் மீது மோதியது. இந்த விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்தார். தொடர்ந்து இருவர் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சாலையில் ஜல்லிக்கற்களை கொட்டிவிட்டு பணிகள் மெத்தனமாக நடைபெற்று வருவதால் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் பொன்னேரியில் உள்ள அகத்தீஸ்வரம் கோவில் திருக்குளத்தை தூர்வார வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொன்னேரியில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அகத்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் உள்ள திருக்குளம் தொடர் மழையால் நிரம்பி பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பை கழிவுகளால் மாசடைந்து காணப்படுகிறது. இதனால் குளத்தில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே திருக்குளத்தை சுற்றி சுற்றுச்சுவர் அமைத்து குளத்தை தூர்வார வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குளத்தோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னாக்கா வற்றாத குளம், அதுக்கு பேர் கொண்டது இந்த குளம். இது பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் குப்பைகளும் நல்லா கூட்டிட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. 26,00,000 சாங்ஷன் ஆகிருக்கு. இது வந்து சுற்றுச்சூழல் அமைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இது வந்து சுற்றுச்சூழல் அமைக்கிற மாதிரி பொன்னியூர் மக்கள் சார்பாக நாங்கள் மிகவும் தாமதம் எடுக்கிறோம். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் அரசு கல்லூரி மாணவர்களுக்கு இலவச 2GB டேட்டா கார்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் தொரப்பாடியில் உள்ள அரசினர் தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரியில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு நிறுவனங்களின் 2GB டேட்டா சிம் கார்டுகளை வழங்கினார். இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் 17,337 மாணவர்களுக்கு சிம் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை இடைநிலை ஆசிரியர்களுக்கும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் 5,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கூட்டணியின் பொதுச் செயலாளர், 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் தங்களின் கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். மேலும் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளியில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. குடியாத்தம் திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளியில் சமூக ஆர்வலரும் பிரபல எழுத்தாளருமான சம்பத்குமார் எழுதிய வானவியல் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் திருவள்ளுவர் பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பள்ளி மாணவர்களுக்கு நூல்களை வழங்கினர். இதில் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மானிய விலை டீசல் பங்கை திருவள்ளுவர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா திறந்து வைத்தார். கள்ளூர் ஊராட்சிக்குட்பட்ட பெரிய மாங்கோடு குப்பத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு மீன்வளத்துறை சார்பில் மானிய விலை டீசல் பங்கை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தலைமையிலும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் முன்னிலையிலும் திறக்கப்பட்டு மீனவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இதில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது.
பேரணியை மேற்கு காவல் ஆய்வாளர் அழகேசன் பச்சை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவிற்காகவும் கொரோனா நோய் தொற்று குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மகாமக குளத்தில் இருந்து ரயில் நிலையம், நாள் ரோடு சந்திப்பு, செட்டி மண்டபம், புறவழி சாலை வழியாக 5 கிலோமீட்டர் தூரம் கடந்து தனியார் பள்ளி வளாகத்தில் நிறைவு பெற்றது. சிறுவர், சிறுமியர், மாணவ மாணவியர்கள், முதியோர் என 2000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நம்புதாளை மீனவர் காலனி பகுதியில் சரிவர வருவதில்லை என்றும் மாதத்திற்கு சில நாட்கள் மட்டுமே குடிநீர் வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்கள் வரும் குடிநீரில் மஞ்சள் நிறத்தில் கலங்களாக புழுக்களுடன் வருவதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த 100 மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் நம்புதாளை ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்தில் வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் பிரச்சனைகளை சரி செய்து தருவதாக உறுதியாக கூறியதை அடுத்து பெண்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.